வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி நுங்கு ரோஸ்மில்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, நல்லா வெயில் காலத்துக்கு சில்லுன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் நுங்கு இளநீர் ஜூஸ் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வழியில் இங்கே நுங்கு பார்த்து ஒன்று ரெண்டு மிச்சம் ஆகிடுதுன்னா இந்த நுங்கு ரோஸ்மில்க் ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு மூணு நாலு பேர் சாப்பிட்றதுக்கே உங்களுக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு நுங்கு இருந்தால் போதும். ப்ளஸ் நீங்கள் வாங்கின நுங்கு ரொம்ப முத்தி போச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க, இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பிளெண்டர் ஜாரில் நுங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை உரிச்சிட்டு ரெண்டு நுங்கு சேர்த்துக்கோங்க. ரெண்டு நுங்குக்கு நான் ரெண்டு கப் பால் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் நம்ம பண்ணி முடித்ததுக்கப்புறம் கூட இதை டைல்யூட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நுங்கு சர்க்கரை பாலை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம அரைக்கும் போது வர சூடை தவிர்க்கிறதுக்காக நான் இதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நுங்கு போட்டு அரைச்சோன்னே உங்களுக்கு பால் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகிடும். இப்போ இதில் நம்மக்கிட்ட இருக்கிற ரோஸ்மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ரோஸ்மில்க் எப்படி பண்ணோங்கிற ரெசிபி கூட நம்ம சேனலில் இருக்குது, அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற ரோஸ்மில்கோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ரோஸ்மில்க் எசன்ஸை சேர்த்துக்கோங்க. எசன்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சர்விங் கிளாஸ்க்கு மாற்றுறதுக்கு முன்னாடி கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திக்காக இருந்தால் தண்ணி இல்லைனா பால் சேர்த்துக்கோங்க. இதை சர்வ் பண்ணும்போது எப்போவுமே சில்டாக சர்வ் பண்ணுங்கள். ஒரு சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். மேலே கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ரோஸ்மில்க் எசன்ஸ் அப்படியே மேலே டாப்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கிளாஸ் சாப்பிட்டிங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது, அவ்வளோ ஃபுல்லாக இருக்கும். இந்த ரோஸ்மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இருக்கும், உங்களுக்கு அதோட திக்னஸ் குடிச்சு பார்க்கும் போதே தெரியும். ரோஸ்மில்க் எசன்ஸ் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. ரோஸ் வாட்டர், அதுக்கப்புறமா பிங்க் கலர் சர்க்கரை, இது மூணு இருந்தால் நீங்கள் ரோஸ்மில்க் சிரப் பண்ணிடலாம். கொளுத்துற வெயிலில் வீட்டில் இந்த மாதிரி சில்லுன்னு நீங்கள் ஷேக் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். குட்டி குட்டி கிட்டி பார்ட்டிஸில் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சர்வ் பண்ணலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நுங்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே ஒரு குளிர்ச்சி தரும். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.